உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். விடுதலை புலிகளுக்கு எதிரான தடை தொடரும், அப்பீல் நீதிமன்றம் தீர்ப்பு. விடுதலை புலிகளுக்கு எதிரான தடை தொடரும் என்று அப்பீல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உள்துறை அமைச்சினால் தடை செய்யப்பட்ட இயக்கங்களின் பட்டியலில் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் தொடர்ந்து இருக்கும் என்று இன்று புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் தெரிவித்தது. நீதிபதி அப்துல் கரீம் அப்துல் ஜலீல் தலைமையிலான மூவர் கொண்ட நீதிபதிகள் குழு இந்த மனுவை நிராகரித்ததாக பாலமுருகனின் வழக்கறிஞர் ஒமார் குட்டி தெரிவித்தார். தடை செய்யப்பட்ட இயக்கங்களின் பட்டியலில் இருந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை அகற்ற வேண்டும் என்று வி பாலமுருகன் செய்திருந்த மேல்முறையீடு மனு இன்று விசாரணைக்கு வந்தது. கடந்த 2020 செப்டம்பர் 17 கொலலம்பூர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு அழைக்கப்படாமல் என்னை நீக்கியது சட்டப்படி குற்றம். அடிலான் கட்சியில் ஆயுட்கால உறுப்பினராக இருக்கின்றேன், ஆனால் கடந்த ஆண்டில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாக கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்திராணி தெரிவித்தார். Saya akan lawan. Sebab itu saya sudah memberitahu kepada semua orang. Saya tak akan buat isamat upset the party because the high rank office bearers trying to help me. They are telling me, berikan kepada saya. Saya akan tengok. Tapi satu yang saya tak puas hati, dia suruh buat rayuan lah. Saya tak bersalah. Saya tidak dipanggil oleh Biro Disiplin. Saya tidak diberi surat tunjuk sebab. தேவன் மகள் டாக்டர் நித்யாவின் கிளினிக் திறப்பு விழா ஒரு நெகிழ்ச்சியான தருணம். டத்தோ ஸ்ரீ சரவணன் கூறுகிறார், தமது வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக ஒரு நெகிழ்ச்சியான தருணம் இன்று அரங்கேறியதாக மனிதவள அமைச்சர் மற்றும் மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். இன்று பட்டலிங்ஜயாவில் டாக்டர் நித்யாவின் கிளினிக் திறப்பு விழாவிற்கு சென்றிருந்தேன். மாய்காவில் ஓடி ஓடி உழைத்த நெருங்கிய நண்பர் தேவனின் மகள் டாக்டர் நித்யாவின் கிளினிக் ஆகும். தேவன் தனக்கென்று இல்லாமல் சமுதாயத்திற்காக உழைத்த உழைப்பை கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். தன் பிள்ளைகளை மருத்துவர்களாக ஆளாக்கிய அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உழைக்கும் சமுதாயம் என்றும் தோற்றதில்லை என்பதற்கு சிறந்த உதாரணமாக தேவன் குடும்பம் விளங்குகின்றது. இப்படி உழைக்கும் சமுதாயத்தை பாராட்டுவோம், ஆதரிப்போம். கிளினிக் மெட்வியான் பத்தலிங்ஜயா ஸ்லாங்கூர் என்ற இடத்தில் இருக்கும் டாக்டர் நித்யாவின் கிளினிக் வெற்றி நடை போட வாழ்த்துகிறேன் என்று டத்தோ ஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார். தொழிலாளர் பற்றாக்குறை ஒரு பக்கம், விலைவாசி உயர்வு மறுபக்கம், இரண்டுக்கும் இடையில் சிக்கி தவிக்கும் இந்திய உணவக உரிமையாளர்கள். அந்நிய தொழிலாளர்கள் இல்லாததால் ஒரு பக்கம் 24 கடையை திறக்க முடியவில்லை, மறுபக்கம் பொருட்களின் விலைகள் கிடுகிடு உயர்வால் பெரும் சவால் ஏற்பட்டுள்ளது. இந்த இரண்டுக்கும் இடையில் மலேசியாவில் உள்ள இந்திய உணவக உரிமையாளர்கள் பரிதவிக்கிறார்கள் என்று பிரிமாஸ் எனப்படும் மலேசிய இந்திய உணவு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சுரேஷ் கோவிந்தசாமி தெரிவித்தார். 24 கடையை திறக்க அரசாங்கம் அனுமதி வழங்கினாலும் வேலை செய்ய அந்நிய தொழிலாளர்கள் இல்லாததால் 24 உணவகத்தை திறக்க முடியவில்லை. தற்போது காய்கறிகள் உட்பட பொருட்களின் விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளன. இதனால் உணவு விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். மக்கள் கஷ்டப்படும் இந்த நேரத்தில் உணவு விலையை உயர்த்தினால் வாடிக்கையாளர்கள் வருகை பாதிக்கப்படும். ஆகவே பொருட்களின் விலை ஏற்றத்தையும் நாங்களே சமாளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்று சுரேஷ் வேதனையுடன் தெரிவித்தார். ஜூலை 31 பிறகு ஒப்பந்தம் தொடராது, அம்னோ உச்சமன்றத்தின் முடிவுக்கு அரசாங்கம் கட்டுப்படும். வரும் ஜூலை 31 பிறகு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடராது என்று அம்னோ உச்சமன்றத்தின் முடிவுக்கு அரசாங்கம் கட்டுப்படும் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். பகத்தன் ஹரப்பான் மற்றும் அரசாங்கம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜூலை 31 பிறகு தொடரும் என்று லிம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபாமி ஃபட்ஸில் தெரிவித்தார்.
ஜூலை 31 பிறகு புரிந்துணர்வு உடன்பாடு தொடராது என அம்னோ தலைமைச் செயலாளர் டத்து அமத் மஸ்லன் கூறியுள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பக்கத்தான் ஹரப்பானுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே செய்து கொள்ளப்பட்டதே தவிர பக்கத்தான் ஹரப்பானுக்கும் அரசியல் கட்சிக்கும் இடையே அல்ல என்று ஃபாமி ஃபர்சில் தெரிவித்தார். கட்சி தாவலை தடுக்கும் சட்ட மசோதா பிரதமர் பதவியை ஒருவர் 10 மட்டுமே உட்பட 4 முக்கிய சட்டங்கள் ஜூலை 31 அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் உடன்பாட்டின் முக்கிய அம்சம் என்று அவர் சொன்னார். இருப்பினும் இந்த திகதிக்கு பிறகு மாற்றம் ஏற்படலாம் என்பதையும் பிரதமர் மறுக்கவில்லை. நேற்று கூடிய அம்னோ உச்சமன்ற கூட்டத்தில் ஜூலை 31 பிறகு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடராது என்று அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கட்சி தாவல் தடுப்பு சட்ட மசோதா கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அம்னோ உச்சமன்றம் முடிவு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நான் பிரதமர் வேட்பாளர், அம்னோவில் அணிகள் இல்லை. நாட்டின் 15வது பொதுத் தேர்தலை முன்னிட்டு அம்னோ சார்பில் பிரதமர் வேட்பாளராக என்னை தேர்வு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சபரியா கோப் தெரிவித்தார். நேற்று கூடிய அம்னோ உச்சமன்ற கூட்டத்தில் அம்னோவின் பிரதமர் வேட்பாளராக நான் தேர்வு செய்யப்பட்டுள்ளேன். அம்னோ உச்சமன்றத்தின் இந்த முடிவானது அம்னோவில் அணிகள் இல்லை என்பது நிறுவனமாகி இருப்பதாக அம்னோ உதவித் தலைவருமான அவர் சொன்னார். இதனிடையே பிரதமர் வேட்பாளராக டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா கோப் தேர்வை மாஹிகா வரவேற்கின்றது என்று துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். 15வது பொதுத் தேர்தலில் இஸ்மாயில் சப்ரி அவர்களை பிரதமர் வேட்பாளராக நிறுத்த அம்னோ முடிவெடுத்திருப்பது சரியான முடிவு என்பதில் ஐயமில்லை. மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் அவர்கள் சார்பில் அம்னோவின் இந்த முடிவை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம் என்றார். வெள்ளத்தில் இருந்து தமான் ஸ்ரீமுடா உட்பட ஷா அலாம் மக்களை பாதுகாக்கும் வகையில் வெள்ளத் தடுப்பு பணிகளுக்கு 15 வெள்ளி ஒதுக்கீடு. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஸ்லாங்கோர் மாநிலத்தில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளத்தினால் ஷா அலாம் தமான் ஸ்ரீமுடா மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. 1000 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. இந்த துயரத்தில் இருந்து மக்கள் மெல்ல மெல்ல மீண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் ஷா அலாமில் வெள்ள தடுப்பு திட்டத்தை ஷா அலாம் மாநகர் மன்றம் அமல்படுத்தியுள்ளது. தமான் ஸ்ரீமுடா, டிடிடிடிஐ, தமான் மிஸ்ரா, செக்ஷன் 13 ஆகிய பகுதிகளை இலக்காக கொண்ட இத்திட்டத்தை அமல்படுத்த ஷா அலாம் மாநகர் மன்றம் 15 வெள்ளியை ஒதுக்கியுள்ளதாக டத்து பண்டார் டத்து ஜமானி அமான் தெரிவித்தார். கால்வாய்கள் மற்றும் நீர் சேகரிப்பு குளங்களை சீரமைக்க இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்றார். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. ஏப்ரல் 1 பிறகு ஸ்லாங்கோரில் சுற்றுப்பயணிகள் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் நாட்டின் எல்லைகள் திறக்கப்பட்டதால் ஸ்லாங்கோருக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று ஸ்லாங்கோர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஹீலாய்சியான் தெரிவித்தார். கோவிட்-19 பெருந்தொற்று காரணமாக இது நாள் வரை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த தொழில்துறைகள் மீண்டும் உயிர்ப்பித்துள்ளன. மேலும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவர் சொன்னார். நாட்டின் பிரதான நுழைவாயிலாக விளங்கும் கோலாலம்பூர் அனைத்துலக KLIA விமான நிலையம் சப்பாங்கில் அமைந்துள்ளதால் ஸ்லாங்கோர் மாநிலத்தில் அதிகமான சுற்றுப்பயணிகளை ஈர்ப்பதற்கு உரிய வாய்ப்பினை கொண்டுள்ளது என்றார். லாரிகளை திருடி வந்த ஈஸ்வரன் கும்பல் முறியடிப்பு, 10 கூண்டோடு கைது. துணிகரமாக லாரிகளை திருடி வந்த ஈஸ்வரன் கும்பலைச் சேர்ந்த 10 போலீசார் கைது செய்திருப்பதாக ஸ்லாங்கோர் மாநில போலீஸ் தலைவர் டத்து அர்ஜுனைடி முகமது தெரிவித்தார். லாரிகளை திருடி அதன் பாகங்களை தனித்தனியாக பிரித்து விற்று வந்த ஈஸ்வரன் கும்பல் வசமாக போலீஸ் பிடியில் சிக்கியுள்ளது. பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 10 கைது செய்யப்பட்டதாக அவர் சொன்னார்.
ஈஸ்வரன் கும்பலுக்கு தளபதியாக விளங்கிய 47 வயது கார் பட்டறை உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 600,000 வெள்ளி மதிப்புள்ள ஒரு லாரி, உபரி பாகங்கள், 20 லாரிகள், 9 இயந்திரங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் என்று அவர் சொன்னார். காதலியை கொலை செய்ததாக யூடியூப் புகழ் ஆடவர் மீது குற்றச்சாட்டு. தன் காதலியை கொலை செய்ததாக யூடியூப் புகழ் ஆடவர் மீது இன்று பினாங்கு பலி புலாவ் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. அப்துல் ஜமால் அமான் வயது 23 என்பவர் நூர் டியானா ஹரீஸ் வயது 21 என்ற தனது காதலியை லிந்தாங் கம்போங் மஸ்ஜித் தெலு கும்பார் என்ற இடத்தில் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.